சார், சினிமாவில் கூட ஜாதி பார்ப்பாங்களா சார் அப்படின்னு கேட்டு இருக்கு இருக்கு தட்ஸ் ஆல். அதுக்கு மேலே எலாபரேட் பண்ண சொல்லாதீங்க, எனவே தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் நான் சொல்ல வேண்டி வரும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஒரு ஃபார்வர்ட் கேஸ்ட்டு, 99% நல்ல 90%+ நான் அந்த ஸ்கூலில் வாங்கி நான் காலேஜ் அட்மிஷன் போகிறேன். 35% வாங்கினவங்க அட்மிஷன் கொடுப்பாங்க. ஒரு 10 இயர்ஸ் டவுன் த லைன் நான் எப்படி படம் எடுப்பேன்? நாளைக்கு ஆதிக்க ஜாதி வந்து கீழ் ஜாதி எங்களை நசுக்கிட்டாங்க இல்லை இது பண்ணிட்டாங்கன்னு படம் எடுத்துட்டா அது ஒரு நரேட்டிவ் செட்டிங். நரேட்டிவ் செட்டிங் நம்ம இருக்கு, கேஸ்டிசம் இருக்கு இல்லைன்னா சொல்ல மாட்டேன். இட் இஸ் த இட் இஸ் ரேம்ப். இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இதுக்கு இந்த இது வந்து நான் வேறொரு நாள் வேறொரு பேட்டியில் இதை பற்றி நான் நிறைய பேசுகிறேன். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, அந்த சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக பேசுவேன். வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்றைக்கி என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னா ஆக்டர் சசிகுமார் சார் தான் இருக்காரு. அவர் கூட அவருடைய லைஃப் பற்றி, அவரை பற்றி, அவர் பிடிச்ச ஃபுட் பற்றி அப்படின்னு சாப்பிட்டுட்டே ஜாலியான ஒரு இன்டர்வியூவாக இருக்க போது அவர் கூட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். டெக்னீஷியன்ஸ் வணக்கம். பார்த்துருக்க நேர அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் எங்கள் ஆடியன்ஸ்கிட்ட உங்களுடைய ஃபோட்டோ போட்டு இவரை பேட்டி எடுக்க போகிறோம், உங்களுடைய கேள்விகளை பதிவிடலாம்னு சொன்னோடனே அது மூலியமாக வந்த கேள்விகள் எல்லாமே இதில் நாங்கள் வச்சுருக்கோம். அது எங்கள் முன்னாடி போட்டிங்களா என்ன பேட்டி எடுக்க போகிறீங்கன்னு? யா, ஆப்வியஸ். ஸோ அது ஆடியன்ஸோட குவஸ்டின்ஸ் எல்லாம் இதில் வந்துருக்கு, அதை நாங்கள் வந்து உங்ககிட்ட கேட்கலாம். ஆனால் கிவ் மீ அன் ஆப்ஷன். நோ கமெண்ட்ஸ்னா நோ கமெண்ட்ஸ் சொல்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுங்க ப்ளீஸ். மேபி இதனால தான் நோ கமெண்ட்ஸ்னு சொல்லுவீங்களே சார். பல படங்கள் நடிச்சிருக்கீங்க. எங்க வீட்ல என்ன எப்பவுமே அன்லக்கின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கே அப்பப்ப தோணும். உங்களுக்கு அப்படி என்னைக்காவது தோணி இருக்கா சார் அன்லக்கின்னு? அன்லக்கி அப்படிங்கிறது வந்து எனிவே மேபி பீப்புள் ஹூ பிலீவ் இன் லக் கேன் சே ஐ அம் அன்லக்கி, பட் ஐ டோன்ட் பிலீவ் இன் லக். நான் ஒரு 4 படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல கேரக்டர் வந்திருக்கும், நான் வேற ஏதோ காரணத்துக்கு அதை மிஸ் பண்ணியிருப்பேன். ஒன்னா டேட் இஷ்யூ ஆயிருந்திருக்கலாம், இல்ல ரேட் இஷ்யூ ஆயிருந்திருக்கலாம், இல்ல அங்க நான் ஏதாவது ஒரு எனக்கு இவ்வளவு வருது, எனக்கு இந்த சம்பளம் கொடுத்தா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது உதாசீனப்படுத்தி இருக்கலாம். இது நாள் ஏதோ ஒண்ணு ஜெயிக்கும், நம்ம ஓடி போயிடலாம், பட் பார்த்தா அது ஜெயிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஜட்ஜ்மெண்ட் லேப்சஸ், எரர் இன் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரும். அது சார் சினிமாவில் கூட ஜாதி பார்ப்பாங்களா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்மையா பொய்யா இருக்கா இல்லையா? பார்த்துருக்காங்களா பார்க்கலையா? நம்பலாமா? நம்ம இது என்ன பேய் இருக்கு? ஏங்க சந்திரமுகியில் கேட்குற மாதிரியே கேட்டீங்கன்னா பொய் சொல்லணுமா உண்மை சொல்லணுமா? இது உண்மையதான் சொல்லணும். இருக்கு இருக்கு தட்ஸ் ஆல். அதுக்கு மேலே எலாபரேட் பண்ண சொல்லாதீங்க, எனவே தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் நான் சொல்ல வேண்டி வரும். ஏதோ அப்ப இருக்கு, மனதுக்குள்ளயும் ஏதோ உறுத்துது போல் இருக்கே சார். சொல்லணும்னு நினைச்சா சொல்லலாம்ப்பா. இல்ல ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பாக்கும்போது படங்கள் அதை பேஸ் பண்ணது ஜாஸ்தி ஆயிட்டே போகுது, மக்களும் அதற்கு எதிராக குரலும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இது மாதிரியே படம் வருது, கேரளால பாருங்க இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாங்கன்னு குரலும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நரேட்டிவ் யார் வேணாலும் செட் பண்ணலாமே. நரேட்டிவ் யார் வேணாலும் செட் பண்ணலாமே. நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க, ஜாதி ரீதியான படங்கள் இந்த ஜாதி அந்த ஜாதி அறிக்கிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் சேர் பண்ணும். நாளைக்கு ஆதிக்க ஜாதி வந்து கீழ் ஜாதி எங்களை நசுக்கிட்டாங்க இல்லை இது பண்ணிட்டாங்கன்னு படம் எடுத்துட்டு அது ஒரு நரேட்டிவ் செட்டிங் தான். ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஒரு ஃபார்வர்ட் கேஸ்ட்டு, 99% நல்ல 90%+ நான் ஸ்கூலில் வாங்கி நான் காலேஜ் அட்மிஷன் போகிறேன். 35% வாங்கினவங்க அட்மிஷன் கொடுப்பாங்க. ஒரு 10 இயர்ஸ் டவுன் த லைன் நான் எப்படி படம் எடுப்பேன்? ஆப்வியஸா நீங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸையும் நீங்க ஃபேஸ் பண்ண விஷயங்களையும். ஸோ அதனால தான் ப்ராப்ளம், அது நரேட்டிவ் செட்டிங் தான் அது. ஸோ இந்த நரேட்டிவ் செட்டிங் நம்ம இருக்கு, இந்த கேஸ்டிசம் இருக்கு இல்லைன்னா சொல்ல மாட்டேன். இட் இஸ் த இட் இஸ் ரேம்ப். இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அந்த விஷயம். மேபி அப்போ சினிமா எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. இல்லை அதுதான் தெரியல, அது அது வேற ஒரு இதனாலேயும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு. மேபி அந்த லைன் வேறொரு நாள் வேறொரு பேட்டியில இதை பத்தி நான் நிறைய பேசுறேன். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு, அந்த சந்தர்ப்பத்துல கண்டிப்பாக பேசுவேன்.
கண்டிப்பா பேசுவேன். உள்ளுக்குள்ள பல வழிகள் உங்களுக்கும் இருக்கு போல் இருக்கேன். வழிகள் இல்லை, இருக்கிற உண்மைகளை வெளியே சொல்லணும், அவ்வளவுதான். நான் பார்த்த உண்மைகள், நான் படித்த உண்மைகள் நான் சொல்லணும். நீங்க அனுபவித்த விதங்கள் அனுபவம் இருக்கு, அனுபவிக்கப்பே நான் கேட்குற எவ்ரிபடி அவங்க அனுபவத்தை தானே காட்டுறாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பேட்டி. பாலு மகேந்திரா சார் அளவு அவங்க அசிஸ்டன்ட் திறமையா இருக்கலாம், ஆனால் பாலு மகேந்திரா சார் மனசு அவங்களுக்கு இல்லைன்னு தோணுது, அவங்க கருத்து என்ன? எந்த இதில் கேட்டிருக்காரு இவர்? அவருக்கு இல்லைன்னா எந்த விதத்துல இல்லை, மனசு இல்லை அப்படிங்கிறது என்ன? மேபி சான்சஸ் விதத்தில் சொல்லலாம், எந்த ஒரு அப்படிதான் தோணுது. இந்த கேள்வியை நீங்கள் வந்து அந்த பாலு மகேந்திரா அசிஸ்டன்ஸ் கிட்ட தயவு செய்து கேட்கும். ஓகே, மேபி நீங்கள் போய் அப்ரோச் பண்ணது உண்டா, அவங்களோட இதில் தானே இருந்தது, அப்ரோச் பண்ணது உண்டா? ஏங்க, நான் இருக்கும்போது தான் அவங்க எல்லோரும் வேலை செஞ்சாங்க. நான் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் த ரீசன் சொல்லியிருப்பாங்களே, இல்லை சார் இதனால் தள்ளி போடுறேன். சாமி, ஒரு காதலி உங்களை வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம், அது காரணம் தெரிஞ்சதுக்கப்புறம் மட்டும் அவங்க உங்களுக்கு என்ன அதில் இது வருது? ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கல. அது என்ன பீஸ் ஆஃப் அது தெரிஞ்சு, ஓ இதனால தான் விட்டு, அப்பா பீஸ் ஆஃப் மைண்ட் ஆயிடுச்சு. அது பொய்யா இருந்துச்சுன்னா அந்த காரணாவோ வேற ஏதோ காரணத்துக்கு உங்களை விட்டுட்டு போயிட்டு பொய்யான ஒரு காரணம் சொல்லிட்டோம்னா பீஸ் ஆஃப் மைண்ட் வரும். வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் அது என்ன காரணமா இருந்தா, என்ன கருவமா இருந்தா என்னங்க, அதான் உங்களை வேண்டான்னு போட்டாச்சு இல்லை, அதே தான் இருக்க எல்லாம் வாழ்க்கையும். உங்களை வேண்டான்னு முடிச்சு கொடுக்கலாம். சரி, அவர் கொடுக்கலன்னா நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும், ஏன் கொடுக்கலன்னு. நீங்க என்கிட்ட கேட்கலாம், அவர் வேஷம் கொடுத்தாரா, நீங்க நடிக்கலையான்னு கேட்டால் அதுக்கு காரணம் சொல்ல இல்லைங்க. அம்மா ஒரு வேஷம் கொடுத்தாரு, அந்த செட் ஆகல, இல்லை சின்ன வேஷம், இல்லை டேட்டு செட் ஆகலை, இல்லை ரேட்டு செட் ஆகலை, இல்லை அது செட் ஆகலன்னு சொல்லலாம். முன்னாடி ஒரு கேள்விக்காக வேண்டாம் வேண்டாம்னு ஒதுங்கினீங்களே, அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சார்? ரிலேட் பண்ண முடியுமா? மேபி இதான் உள்ளுக்குள்ள இருக்கா? ஏன்னா அதற்கு வந்து அதே மாதிரி பதில் தான் இதற்கும் வருது. இல்லை இது வந்துங்க, நான் சில விஷயங்கள் பேசலாம், ஆனால் அது அதுக்கான நேரம் இது கிடையாதுன்றனால விட்டுருங்க. ஓகே ஃபைன், ஆனால் இது பேசணும், இந்த எப்போ பேசணுமோ அது அப்போ பேசணும். அது பேசுகிறப்ப சொல்லுங்கள், கண்டிப்பாக பேசுவோம். அன்றைக்கு உலகத்துக்கு தெரியும், நான் பேசணும் உலகத்துக்கு தெரியுற மாதிரி தான் பேச போகிறோம். ஸோ அப்போ ஆப்வியஸாக தெரியும். சினிமாவில் மறக்கவே முடியாத அவமானம்னா எதை சொல்லுவீங்க? அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? முன்னாடி ஒரு கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் ஒன்று இருந்தது கேட்டிங்கள, அதுக்கு இந்த கேள்வி சம்மந்தமாக இருக்குது. பாலு மகேந்திரா சார் கேள்விக்கா, இல்லை அதற்கு முந்தின முந்தின அதுக்கு முந்தின கேள்வி? ஓகே, அதன் மூலியமாக அவமானப்படுத்தப்பட்டிருக்கீர்கள். அப்போ வந்துருச்சு, பரவாயில்ல, இங்க வரைக்கும் வந்துருச்சு சொல்லிடலாம். அதுக்கு நான் சொல்றேன், இதுக்கு அவமானம் இருக்கு, அதான் சொல்றேன். சில கேள்விகளுக்கு சில இடத்துலதான் பதில் சொல்லணும், அதுக்கான இடம் இது அல்ல. அதுக்கான அப்ப நான் சொல்லும் போது நான் ஒரு இடத்துல இருந்துட்டு சொல்லணும். நான் இப்ப இருக்கிற இடத்துல இருந்து சொன்னோம்னா அது எப்படி வரும்னா, இந்த ஆளுக்கு வேலை இல்லை, அதனால இந்த ஆள் வந்து இதுக்காக இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. போய் சாதிச்ச இடத்துல இருந்து பேசும்போது இந்த ஆளுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றது, ரஜினிகாந்த் சார் சொல்றது பேசுறது வடக்கன் அது போய் ரீச் ஆகும். நம்ம சொன்ன பத்து வாட்டி கத்தினாலும் நாலு பேருக்கு தான் போய் ரீச் ஆகும். ஸோ அந்த இடத்துக்கு போனா இதுக்கான பதில்கள் அன்னைக்கு கண்டிப்பா கேட்கலாம். நீங்க அன்னைக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டா எங்கயோ வாக் அவுட் பண்ணிருக்கீங்களா? யாராவது செட்ல இருந்தோ இல்ல யாராவது இருக்கும்போது, வாட் எவர் த டைரக்ட் மேபி, அவர் எவ்வளவு பெரிய டைரக்டரா இருந்தாலும் பரவாயில்ல, வாக் அவுட் பண்ணிருக்கீங்களா? ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து வெளியே வந்திருக்கேன். ஓகே, அண்ட் ஐ டோன்ட் ஸ்டே எனி வே. அது எங்கள் அப்பா முன்னாடியே நிற்க மாட்டேன், கெஞ்ச முடியாது. பட் அவருக்கு நான் என்ன பதில் சொல்லணும், அது யாராக இருந்தாலும் கெஞ்ச எதுக்கு கெஞ்சணும்? உங்ககிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது, அந்த டேலண்ட்டுக்கு வேலை தான் கேட்குறீங்க, அவர் சொல்கிறதுக்கு நடிக்க போகிறீங்க, நடித்ததுக்கப்புறம் அதுக்கான சம்பளம் வாங்கிட்டு போக போகிறோம். இதில் என்ன இருக்குது, கெஞ்சணும் இல்லை அவங்கள மிஞ்சணும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கொடுத்தா வேலை செய்ய போகிற, கொடுக்கலன்னா என்ன? இட்ஸ் நாட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. இல்லை சினிமா மட்டுமே எண்ட் ஆஃப் த வேர்ல்டா? இல்லை, கிடையாது. ஸோ எனக்கு ஐ மைட் ஆப்ட் அவுட் ஃபார் சம் அதர் சாய்ஸ், யாருக்கு தெரியும்? இட் மைட் ஓப்பன் அப் சம் அதர் டோர்ஸ் ஃபார் மீ, யாருக்கு தெரியும்? மேபி இந்த ஒரு இதுக்காக கூட ஓப்பன் அப் தெரியாது, தெரியாது. ஐ டோன்ட் நோ, ஐம் நாட் லுக்கிங் மச் அஹெட். லிங்குசாமி சார் கடல்ல மாட்டி கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, பாவம் சார், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி என்ன ரீசன் எனக்கு தெரியல, அவர் ஏன் கடல்ல பண்ணாரு என்னன்னு தெரியாது. ஸோ ரீசன் தெரியாம நம்ம வந்து அதை கமெண்ட் பண்ணக்கூடாது, தப்பு. ஓகே ஓகே, ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் படமே நீங்கள் இல்லை, ஃபர்ஸ்ட் படம் வந்து அவர் கூப்பிட்டு தான் கொடுத்தாருங்க, எனக்கு கூப்பிட்டு தான் கொடுத்தாரு. பட் அதுக்கப்புறம் கிடைக்கல எனக்கு அவர் படத்தில். ட்ரை பண்ணிங்களா? ஒரு படத்தில் நடித்ததுக்கப்புறம் எதுக்கு ட்ரை பண்ணோம்? அவங்களே ஞாபகம் வச்சு அவங்க கூப்பிடுவாங்கல்ல. சி, பாலு மகேந்திரா சார் கிட்டே நான் ஃபர்ஸ்ட் எபிசோட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் கூப்பிடுவார், ஃபிஃப்த் கூப்பிடுவார், 33rd கூப்பிடுவார்னு யாருக்கு தெரியும்? இட் ஜஸ்ட் ஹேப்பன். அவருக்கு டக்குன்னு அன்னைக்கு பேஜில் தான் இருக்கும், நைட்டு ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டுருவார், டுமாரோ மார்னிங் 5:45 BA ஆஃபீஸ் போயிடுவார், அவ்வளோதான்.
நான் அவர்கிட்ட போய் அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு டைம் போய் கேட்கறதுக்கு தான் நம்ம ஒரு 10 வாட்டி கதவு தட்ட வேண்டியது. ஒன்ஸ் நம்ம நடிச்சிட்டோம் நம்ம நம்ம என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா தே ஹேவ் டு கால் மீ ரைட். நீங்கள் கொஞ்சம் ஆணவமாக ஹெட்வெயிட்டாக நடந்துக்குவீங்க அப்படின்லாம் வந்து நிறையா பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்கு தோணுதாமா இல்லை கேள்விப்பட்டிருக்கேங்கிறாங்க, உண்மையாக நீங்கள் அப்படி தானான்னு கேட்குறாங்க. நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் தெரியுங்களா, நான் கொஞ்சம் இப்போ இதுதான் என்னுடைய பேச்சு. அந்த ஆட்டிடியூட் நான் அவங்களே நினைச்சுக்கிறேன். அதான் அதுக்கு என்ன பண்ணுவோம், நீங்க நடந்து வர்றதே எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் நடந்து வர்றது இல்லை என்னங்க பண்ண முடியும். அதுக்காக அதுக்காக நான் என்னங்க அப்படின்ட்டு கையில வச்சிருக்கியே கையில நடந்து வர முடியும். இது நான் இப்படிதான் இருக்கு. நான் இது இது நான் நான் வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி ஆட்டி சாண்டிக்கு அம்பு கெடுத்தானே எதுவுமே இல்லையே. பட் அதுக்காகவும் ஒரு சிலதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்கல்ல. இல்லை ஆர்கியூ பண்ணுவேன், நீங்க ஏதாவது இப்போ ஒரு பொய் சொன்னீங்கன்னா அதை ஆர்கியூ பண்ணுவேன், பொய்ன்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுவேன். ஓகே ப்ரூவும் பண்ணுவேன் நீங்க போய் பண்றீங்க சொல்றீங்கன்னு இருக்கு. அந்த ஆர்கியூமெண்ட் வந்து நான் திமிரா பேசுறேன் அப்படின்னா அது தப்பான ஒரு கண்ணோட்டம். That doesn't make sense. நான் அது எப்படிங்க அப்புறம் நான் சபமா நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போலாம் நீ குத்திட்டு போங்க இப்படி உட்காந்து இருப்பேன் வலிக்குது திருப்பி அடிப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து ஆணவம் ஆட்டிடியூடு தலகணம் அப்படின்னா தென் அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் நான் வந்து எங்கிட்ட க்ளோஸா பழகிறவங்க எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் டவுன் டு அர்த், அது எங்கிட்ட சொல்லுவாங்க நீ கிரிமினல் எல்லாம் கிடையாதுரா கோவக்கார அது இருக்கு அது ஒத்துக்கிற கோவம் கோவம் நிறைய வரும் கோவம் இருக்கிற இடத்துல அது தெரியாதுங்க குணம் இருக்குங்கள குணமும் இல்லை எங்க பணமும் இல்லை குணமே கேள்வி கேட்டான குணம் தான் கேள்வி கேட்டான். பயப்படாம சொல்ல முடியுமா சார், சினிமால நீங்க பார்த்த வரைக்கும் நிஜத்துல ஒரு மாதிரியும் மக்கள்கிட்ட ஒரு மாதிரியும் இருக்க டைரக்டர் யாரு ஆக்டர் யாரு? எப்படி கடைசி கேள்வியில கொண்டு வந்து இது இதுக்கு நம்ம உள்ளுக்குள்ள வச்சு எடுத்துட்டு இருக்கோம். இல்லைங்க நோ கமெண்ட்ஸ் நோ கமெண்ட்ஸ் நோ கமெண்ட்ஸ் காக இதுதான் உள்ளுள்ள சுத்தி எங்கெங்கயோ போகுதே சார். ஏங்க அது சினிமாவில் உட்காந்து சினிமாக்காரங்களை நான் குறை சொன்னேன்னா நான் மல்லாக்குப்படுத்துட்டு துப்புறதுக்கு சமம், அது என் மேல தான் வந்து விழுகும். என் வீட்டில் இருக்கிறவங்களே நான் வந்து கம்ப்ளைண்ட் சொல்ற மாதிரி ஆகிடுது. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு விஷயம் சரி வாழ்க்கைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரையாரிட்டிஸ் நான் தான் சொன்னேன் சார். இது வந்து உள்ளே இப்படி இருந்து வேலையை இப்படி இருக்கும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதை இருந்துட்டு போட்டுருங்க, அவங்களுக்கு அந்த உரிமையை கொடுங்களேன். ஜனநாயக நாடு தான் எடுத்துட்டு போட்டு உங்களுக்கு தொந்தரவு இல்லாத வரைக்கும் விட்டு போயிங்க தொந்தரவு இல்லாத விட்டு போயிருவோம். கிட்டத்தட்ட கமல் சாரோட டைலாகோட அப்படி முடிக்கிற மாதிரி. ஏ இல்லை காயும் நீ வேற அவர் பக்கமெல்லாம் போக முடியாதுங்க நான் வரலீங்க. இந்த ஒரு பேட்டி வந்து எனக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது, இந்த ஒரு பேட்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் என்னோட நன்றி. சில டைம்ல சில விஷயங்கள் என்னால் பேச முடியாத சிச்சுவேஷனுக்கு தயவு செய்து மன்னிச்சுங்க, அதுக்கான டைம் இது இல்லை. கேள்வி கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் உண்டு. நோ வரிஸ், திரும்ப விட்டதை பிடிப்போம். நன்றி.